இன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜென் மடாலயம் ஒன்று இருந்துச்சு. அந்த மடாலயத்தில் நிறைய ஜென் குருக்கள் இருந்தாங்க, அதே மாதிரி நிறைய சீடர்களுமே இருந்தாங்க. இப்போது அந்த சீடர்களில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டவராக இருந்தார். எல்லா விஷயங்களுக்குமே பயந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு எதை நினச்சாலையும் பயந்தான். வாழ்க்கையை நினச்சி பயந்துக்கிட்டு இருப்பார். அவர் இருட்டை பார்த்தா பயந்துக்கிட்டு இருப்பார். தினம் தினம் செய்யக்கூடிய வேலைகளை நினச்சி பயந்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் எதை பார்த்தாலையும் அவருக்கு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்போவுமே தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லா சீடர்கள்கிட்டையுமே அந்த தலைமை குரு வந்து பேசுவார். கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில கதைகளுமே சொல்லுவார். அதே போல் ஒரு நாள் எல்லா சீடர்களுமே அங்கே வந்து அமர்ந்திருக்காங்க. அவங்க முன்னாடி அந்த ஜென் குருவுமே பேச வராரு. இப்போது அந்த ஜென் குரு எல்லாருக்குமே பொதுவாக ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கதையை கேட்டதுலேருந்து இந்த பயந்த சுபாவம் கொண்ட அந்த சீடர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சீடருக்கு எல்லா பயமும் போயிட்டு ஒரு தைரியமான ஒரு மனிதராக மாறிட்டார். அப்படி ஒரு நல்ல ஒரு கதையாக அந்த ஜென் குரு சொன்னார். அந்த கதை என்னென்னா, அது ராஜாக்கள் வாழ்ந்த காலம். ஒரு நாட்டை ஒரு ராஜா ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அது என்னென்னா, காலையில் எழுந்த உடனே சூரிய உதயத்தை பார்ப்பார். வேறு எதையுமே பார்க்க மாட்டார். காலையில் அவர் கண் விழித்த உடனே முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் அந்த சூரிய உதயமாக தான் இருக்கும். இது தினமுமே பண்ணிக்கிட்டு இருப்பார். என்றைக்குமே தவறுனது கிடையாது. அந்த சூரிய உதயத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் அவருடைய எல்லா வேலைகளுமே தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பார். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் எழுந்த உடனே சூரிய உதயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் அந்த சமயம் அந்த வழியை ஒரு பிச்சைக்காரர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த பிச்சைக்காரரோட முகம் இவருடைய கண்ணில் பட்டுருச்சு. அந்த பிச்சைக்காரருமே இவரை பார்த்துட்டாரு. இப்போ என்னென்னா, ராஜா வந்து ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டாரு. என்ன காலையில் சூரிய உதயத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா ஒரு பிச்சைக்காரரோட முகம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு ரொம்ப சோகத்தோட ஒரு கோபத்தோட வேகமாக அப்படி திரும்புகிறாரு. அவர் திரும்பும்போது அவர் அறியாமலே அவருடைய தலையை பக்கத்தில் இருக்கிற ஒரு மேஜை மேலே இடிச்சுக்கிறாரு. அவர் இடித்த வேகத்தில் அவர் தலையிலிருந்து நிறைய ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அவர் ரொம்ப கடும் கோபம் கொள்கிறார். இதனால் அவருக்கு ரொம்ப பயங்கரமாக கோபம் வருது. உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த வீரர்களை கூப்பிட்டு அந்த பிச்சைக்காரர் போகிற பார்த்தீங்களா, அவரை போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கிறாரு. உடனே ரெண்டு வீரர்கள் வேக வேகமாக போயிட்டு அந்த பிச்சைக்காரரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. அவரை பிடிச்சி கொண்டு வந்து இந்த ராஜா முன்னாடி நிறுத்துகிறாங்க. இப்போ ராஜா பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருந்தார். அவருக்கு காலையில் சூரிய உதயத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கோபம் ஒன்று, இரண்டாவது இந்த பிச்சைக்காரர் மூஞ்சல் முழிச்சதுனால முதல்லையே சரியான அடி வாங்கிட்டோம், அதுவும் ரத்த காயம் வேறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு. இப்போ அந்த பிச்சைக்காரர்கிட்ட, நீ வந்து என்னை ரொம்ப கோபப்படுத்திட்ட, அதனால் உனக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கில் போடுறதுக்காக ஆணை பிறப்பிக்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய தண்டனை ஒருத்தர் கொடுத்தா அந்த மனிதர் கண்டிப்பாக பயந்துருவார். அதுவும் அவர் வந்து ஒரு ராஜா முன்னாடி இருக்கார், இவர் பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பிச்சைக்காரர் நிலைமையில் நாம் இருந்தால் கூட ரொம்ப பயந்துருவோம். பயந்துட்டு கண்டிப்பாக ராஜா கிட்ட ரொம்ப மன்றாடி நம்மளுக்கு வந்து உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த பிச்சைக்காரர் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. அதை விட்டுட்டு ரொம்ப சுலபமாக அவர் வந்து கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சிரித்ததுமே ராஜாவுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏப்பா ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை வந்து தூக்கில் போடுறதுக்காக ஆணை பிறப்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ வந்து செத்து போயிடுவ, ஆனால் நீ அது தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா அந்த பிச்சைக்காரர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைம்மண்ணா, காலையில் நீங்கள் என்னுடைய முகத்தில் முழித்ததுனால உங்களுக்கு வந்து ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அதுவே என்னுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நானும் அப்போ தான் காலையில் எழுந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், உங்கள் முகத்தை தான் முதல் முறையாக பார்த்தேன். இப்போ உங்கள் முகத்தை பார்த்ததுனால எனக்கு என்னுடைய தலையே போக போகுது, அதாவது எனக்கு உயிரே போக போகுது, அதை நினச்சி தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு. இந்த பிச்சைக்காரர் சொன்ன வாக்கியங்கள் மன்னருக்கு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ தான் மன்னரே அவர் செஞ்ச தவற உணர்றாரு. அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரரை விடுதலை பண்ண சொல்லிடுறாரு. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ரொம்ப நிதானமான ஒரு மனிதனாக மாறிட்டார்.
அடிக்கடி கோவப்படுறதை குறைச்சிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக மக்களை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த தலைமை குரு கரெக்டாக இந்த சீடரை மட்டும் பார்த்து, இங்கே பாருங்கப்பா, இந்த தைரியம் அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையுமே இருக்க வேண்டியது தான். இந்த தைரியத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஒரு சில சமயங்களில் உங்கள் உயிரே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரர் அவர் என்ன தான் மன்னராக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக அவரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பேசின ஒரே காரணத்தினால மட்டும்தான் அவர் வந்து அன்றைக்கி உயிர் பிழைச்சார். அதனால் இந்த தைரியத்தை எப்பயுமே கைவிட்டுறாதீங்க. எல்லா சூழ்நிலைகளிலுமே ரொம்ப தைரியமாக கையாள பழகுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. இந்த கதையை கேட்டதுக்கப்புறமா இந்த சீடருக்குள்ளே ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் எதையெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் ரொம்ப தைரியமாக செய்ய ஆரம்பிச்சிட்டார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம பல இடங்களில் நம்ம இந்த தைரியத்தை கைவிடுற ஒரே காரணத்தினால பல வாய்ப்புகளை நாம் வந்து ரொம்ப சுலபமாக விட்டுருவோம். இதுக்கு ரொம்ப சிறந்த உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் ஏறி பேசுகிறது தான். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த கிளாஸ் ரூமில் யாராவது ஒருத்தரை வந்து எழுந்து பேச சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறைய பேர் தலையை குனிஞ்சிக்கிட்டு நம்மளை கூப்பிட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே உட்காந்துருப்போம். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் ரொம்ப தைரியமாக போய் பேசுவாங்க, அவங்க ரொம்ப பெரிய ஒரு பேச்சாளராக கூட உருவெடுப்பாங்க. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளை கையாளறதுக்கு முதல்ல நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அந்த பயத்தை எப்படியெல்லாம் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் நீங்கள் அதுக்கான பயிற்சியை மேற்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ரொம்ப சுலபமாக எவ்வளோ பெரிய மேடை இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கூட்டத்தில் கூட நீங்கள் பேசிடலாம். அது எந்த மொழியில் பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை விட என்னென்ன தகவல்கள் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி மேடையில் பேசுகிறது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பல பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ முன்பின் தெரியாத ஒரு நபர்கிட்ட பேசுகிறதா இருக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போவீங்க, அங்கே யாராவது அட்ரஸ் தேவைப்படும். ஆனால் நம்ம பல முறை நம்ம கூகுள் மேப் மட்டுமே நம்பிக்கிட்டு ஒரு இடத்த போய்கிட்டு இருப்போம். புதுசாக இருக்கிற ஒரு நபர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவோம். இது எல்லாத்தையுமே உடச்சி ஏறிங்க. தினமுமே முடிஞ்ச வரைக்கும் ஒன்று ரெண்டு முகம் தெரியாத நபர்கிட்ட பேசி பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கலந்தாலோசிங்க. உங்கள் நண்பர்கள்கிட்ட கூட பேசும்போது பல விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிங்க. இப்படி பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு தெரியக்கூடிய தகவல்கள் ரொம்ப அதிகமாகும். இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கையுமே அதிகமாகும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எப்போ தைரியமாக செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே வாழ ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களையுமே செய்ய ஆரம்பிப்பீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.